ராஜா வந்தவரு, இளையராஜா போனவரு, டிஎம் சவுந்தரராஜா வந்தாரு. அப்ப வந்து இந்த பாட்டு ஓடிட்டு இருக்கு. நான் ஆணையிட்டாலும் அதை நினைஞ்சு விட்டாலும் அந்த பாட்டு ஓடிட்டு இருக்கு. டிஎம் சவுந்தரராஜா அவர் வயசுக்கு அவரை பார்த்த உடனே ரூம் குள்ள வந்தது எந்திரிச்சிருந்து கால் உழுந்த கால் உழுந்தோடனே அவர் சொன்னாரு, எழுந்து விட்டாரு, நீங்க இளையராஜா கிட்ட சொல்லி உங்க படத்துல ஏதாவது பாட்டு வந்தா போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நான் சொல்றேங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது இந்த நான் ஆணையிட்டால் பாட்டு ஓடிட்டு இருக்கு. அந்த வாணியத்தை குளோஸ் பண்ணு கேங்கிறாரு. அந்த வாணியத்தை கொஞ்சம் குளோஸ் பண்ணுங்க, உங்க வாய்ஸ் தானே, நீங்க அதை குளோஸ் பண்ண சொல்றீங்க அப்படின்னா பரவாயில்ல, குளோஸ் பண்ணுங்க அப்படின்னா பிக்சர் ஆஃப் பண்ணிடாதீங்க அப்படின்னா பிக்சர் ஆஃப் பண்ணாதான் வாணியத்தை மட்டும் குளோஸ் பண்ணா எம்ஜிஆர் வந்து பிடிக்கிறாரு அப்படிங்கிறாரு அதுங்கிறாரு இதுங்கிறாரு இது பண்றாரு என்னென்னமோ ஆடுறாரு, ஆனா சைலண்ட்ல இருக்கு. பாத்தியா அவர் சொன்ன அப்படியே சொல்றேன், டிஎம் சவுந்தரராஜன் சொன்ன இந்த சீஃப் மினிஸ்டர் பாருங்க எப்படி இருக்குது, ஏதாவது புரியுதா, ஏதாவது கிடைக்குதா, ஏதாவது நல்லா இருக்குதா? இப்ப வாணியம் வைக்கிறாரு, வாணியம் வச்ச இப்ப எப்படி இருக்குது அப்படின்னா கம்பீரமா இருக்குது அப்படின்னா. தம்பி உங்களுக்கு தெரியாதுன்னு டிஎம் சவுந்தரராஜன் என்கிட்ட ஒரு வார்த்தையை சொன்னாரு, நான் பாடி பாடியே எம்ஜிஆர் சீஃப் மினிஸ்டர் ஆக்குனேன்னு சொல்லி சொன்னாரு. நான் உடனே கேட்டேன், ஏங்க சிவாஜிக்கு கூட தான் நீங்க பாடுங்க, அவர் சீஃப் மினிஸ்டர் ஆகலையே, நீங்களே ஏழு படத்துல ஹீரோவா நடிச்சு நீங்களே பாடிக்கிட்டீங்களே, நீங்க சீஃப் மினிஸ்டர் ஆகலையே அப்படின்னு டிஎம் சவுந்தரராஜன் எந்திரிச்சு போயிட்டாரு. இந்த தகுதி வேண்டாம், யாரு அமைச்சர் ஆகிறது சீஃப் மினிஸ்டர் ஆகிறதுங்கிற தகுதி வேண்டாம். எம்ஜிஆர் என்ன பண்ணாரு, என்ன மாதிரி இருந்தாரு, அந்த மாதிரி இருந்தவர்